இன்னைக்கு நம்ம கூட அஸ்மிதா இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பல்லு எடுப்பாவும் இருந்தது, கேப்ஸ் இருந்தது. அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கிளிப் தான் நாங்க சஜஸ்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க பண்றதுக்கு, ஏன்னா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், பார்க்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்க எல்லாமே அட்வைஸ் பண்ணப்போ அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1.5 இயர் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொக்ளைன்ட், அதாவது பல்லு எடுப்பா இருந்ததுனால அவங்களுக்கு 4 பல்லு நம்ம ரிமூவ் பண்ணோம். மேல் தாள்ல 2 பல்லும் கீழ் தாள்ல 2 பல்லும். இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, டிபானிங் பண்ற ஒரு ஹாப்பில இருக்காங்க. சோ ஷிவான்ஸ் அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. மேம் நான் ஃபர்ஸ்ட் போடும்போது ரொம்ப திங்க் பண்ணேன், எனக்கு வந்து இது செட் ஆகுமா, ஃபுட்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணேன். அப்புறம் போட்டு கொஞ்ச நாளே எனக்கு பழகிருச்சு. அதுக்கப்புறம் நான் கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் என்ன ஆர்த்தோ டாக்டர் ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. என்ன பெயினே தெரியாத மாதிரி ரொம்ப சூப்பரா ட்ரீட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ என்னென்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தோம், அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க என்ன எப்படி எல்லாம் இருந்தாங்கன்ட்டு இப்போ அவங்க ஷேர் பண்ணுவாங்க. மேம் சொல்லுங்க. மேம் நான் வந்து இந்த கிறிஸ்பி ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்டிக்கி ஃபுட்ஸ், அப்புறம் வந்து இந்த போன் ஐட்டம் தான் என்னால அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். நிறைய பேர் வந்து கிளிப் போட்டா வலிக்கும், பாக்குறவங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, சாப்பிட முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சாப்பிட முடியாது அந்த ட்ரீட்மெண்ட் வரைக்கும் தான். அவங்க பல்லு இல்லாம வருஷம் ஃபுல்லா சாப்பிடாம இருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் அந்த பாண்டிங் போட்டு இருக்கிற மட்டும்தான் நம்ம சாப்பிடக்கூடாது, அப்புறமா நம்ம சாப்பிடதானே போறோம். இது வந்து நம்ம பெர்மனன்ட் சொல்யூஷன் கூட இல்லைங்களா. கடைசியா நான் ஒரு மென்ஷன் பண்ணிக்கணும், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நசீனா ஆர்த்தோ டாக்டர் அண்ட் சசி அக்கா, அவங்க தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இவங்க ஆர்த்தோ டாக்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, எப்போ நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, இன்ட்ராக்டிவா இருப்பாங்க. ஸோ அதுலயே சுத்தமா பெயினே தெரியாத அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.